ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் போட்டியில் 12வது லீக் போட்டியானது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்சில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியானது 4 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அம்பத்தி ராயுடு, தலதோனி இவங்கெல்லாம் ரொம்ப அதிரடியாக விளையாடாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் அதிகபட்ச ரன்களாக தலதோனி 44 பால்ல 79 ரன்கள், 6 ஃபோர்ஸ், 5 சிக்ஸ் அதிரடியா விளாசிருப்பாங்க. வின் பண்ண வேண்டிய இந்த மேட்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது கடைசி வரைக்கும் போராடியும் தோல்வியை தழுவிருப்பாங்க. இந்த மேட்ச் குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் தலதோனி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்ச்ல கிறிஸ் கெயில் வந்து ரொம்ப அதிரடியா விளையாண்டாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில் 33 பால்ல 63 ரன்கள், 7 ஃபோர்ஸ், 4 சிக்ஸ் அதிரடியா விளையாண்டிருப்பாங்க. இந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கிறிஸ் கெயிலுக்கு வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தலதோனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்ச்ல பனி அதிகமா இருந்ததுனால நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணோம், ஆனா அதுல சரிவர விளையாட முடியல. இந்த மேட்ச்ல நாங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு முதுகு வலி ஏற்பட்டதுனால கடைசி நேரத்தில் ரொம்ப பெரிய சிக்கல் ஏற்பட்டுச்சு. எங்கே இந்த முதுகு வழியால் மேட்ச்சில் வந்து என்னால் சரிவர விளையாட முடியாதோ அப்படின்னு வந்து நான் நினச்சேன். ஆனால் கடவுளோட ஆசீர்வாதத்தால் இந்த மேட்ச்சில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதிரடியாக விளையாண்டுருக்கேன் அப்படின்னு தோனி சொல்லியிருக்காங்க. அடுத்த போட்டியில் கலந்துக்க முடியாத அளவுக்கு இந்த முதுகு வழியானது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முக்கியமான நிறைய பேட்ஸ்மேன்கள் காயம் காரணமாக, சில தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த அணியிலிருந்து விலகியிருக்காங்க. ஆனா இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் தலதோனிக்கும் வந்து முதுகு வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால எங்க தலதோனியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து விலகிடுவாங்களோ அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.